வணக்கம், நான் தான் உங்கள் தீபன். இன்றைக்கி இந்த திருச்செங்கோட்டிலேருந்து ஜேட்டரபாளையம் போகிறோம். பக்கம் நான் இன்னும் கொஞ்ச நாளில் 200 வந்துடும் நினைக்கிறேன். இதே கொல்லிமலை உண்டு ஒரு விளாக் இருக்கும், அண்டு ஏற்காடு ஒரு விளாக் பண்ணுற மாதிரி விடுவோம். அந்த தூண் வந்து அடியில் அரிச்சிருச்சு ஃபுல்லாக. போமா, ஏர் 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 ஏர். என்னாச்சுன்னா அந்த க்ளவுஸில் வந்து மொபைல் டச் இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் க்ளவுஸை கழட்டி கழட்டி மொபைலே ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேட்டர்பாளையம் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு சோழசிராமணி ஃபுல்லாக காட்டிட்டேன்னு நம்புகிறேன். ஆஹா, அவ்வளோதாங்க, இதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ போகிற வழியில் அப்படியே வியூ தான் உங்களுக்கு. ஸோ காட்டியாச்சு, வழி காட்டியாச்சு. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தால் பார்த்துட்டு போகலாம். என்னை கேட்டால் நீங்கள் இங்கே குளிக்கிறத விட ஜேட்டர்பாளையத்தில் குளிக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இங்கே கூட கொஞ்சம் சேஃப் இல்லை, பட் ஜேட்டர்பாளையம் ஒரு சில இடத்துல சேஃப். ஸோ நான் அந்த இடமும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபேமிலியோடு வந்தால் எந்த இடத்துல குளிக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்கு கிடையாது. ஸோ சேஃப்டி வந்து இருக்கும், பிரச்சனை இல்லை. குழந்தைங்களோட போய் குளிக்கிறப்போ கூட உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு வைங்களே. ஸோ அதுக்காக லோக்கல் ஒரு விசிட் மாதிரி. புல்லட்டாக போச்சுங்க, இல்லைன்னா கூட ஒரு வீலிங் விட்ருக்கலாம். நம்ம ஸ்ப்ளெண்டர் ஒரு நாள் போகலாங்க, ஸ்ப்ளெண்டரில் ஒரு ரைடு போவோம், அப்போ கண்டிப்பாக வீலிங் விடுவோம். அதே மாதிரி க்ரூசர் டைப்பில் டேர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் இதில் அப்படி இல்லை. இதில் நல்லாவே டேர்னிங் ரேடியஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டேர்னிங்லலாம் நல்லா வண்டியை வந்து சார்ச்சு டேர்னிங் கார்னரிங் பண்ண முடியுது. ஸோ நல்லா இருக்குன்னு வைங்களேன். அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வருதுங்க ஜேட்டர்பாளையம். நம்ம 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டருக்கு பக்கமாகவே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அணைக்கட்டு வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போ அணைக்கட்டு தான் போக போகிறோம். பஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்செங்கோட்டிலேருந்து பஸ் இருக்குங்க உங்களுக்கு ஜேட்டர்பாளையம் வரத்துக்கு. 1 ஹவர் ஆகும் கரெக்டாக பஸ் ஏறி உட்காந்திங்கன்னா. நான் போகிறப்பெல்லாம் 10 ரூபா தான் டிக்கெட்டு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 5 ரூபாயா இருக்கும் இல்லை 20 ரூபாயா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஷன். பச்சை போர்டில் 1 கிலோமீட்டருக்கு, கீழே இருக்கிற மைல்களில் 1 கிலோமீட்டருக்கு. எதை நம்புறதுன்னு தெரியல. ஒன்று 1 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் ஆகுது ரெண்டுக்கும். எது உண்மை எது பொய்யன்னு தெரியலைங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வரப்போ ஜாலியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு அங்கெல்லாம் குளிச்சு டைவ் அடித்து குளிச்சுக்கிட்டு எல்லாம் செம்ம என்ஜாயாக இருக்கும். ஆனால் சேஃப்டி முக்கியம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, அந்த ஆறு மாதிரி இருக்கும் அந்த பக்கம் வந்து ரொம்ப தூரம் போகக்கூடாது. ஏன்னா அங்கே சுழல் இருக்குது, நிறைய பேர் இறந்துருக்காங்க அந்த இடத்துல. ஓ, பச்சோந்தியா, அது என்னது? மேலே வண்டி விட்டுருப்போங்க ஜஸ்ட் மிஸ்ஸு. சரி விட, இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன். பாம்பு வந்ததுன்னா அதை எடுப்போம். ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இந்த வெயில் மட்டும் இப்படி கொளுத்தாமல் இருந்து கொஞ்சம் அப்படியே மேகம் மூட்டமாக இருந்ததுன்னு வைங்களேன். இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்கும் ரைட் பண்ண. இங்கே பாருங்க, பச்சை பசேன்னு க்ரீனரியாக இருக்குது. என்னன்னு தெரியல அண்ணா, இது என்னது என்னது உனக்கே தெரியல? கள்ளக்காவா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க. இந்த ட்ரெயினிங் பாருங்க, நல்லாயிருக்கும். ஓ, அங்கே பார்த்தீங்கன்னா டேமுங்க. அங்கே தண்ணி தெரியலையா? அங்கே தான், சாரி, டேமுங்கிற மாதிரிங்க அணைக்கட்டு. அங்கே தண்ணி தெரியலையா? அந்த தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரியே ஜேட்டர்பாளையம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 கிலோமீட்டர் இருக்குது ஜேட்டர்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு. இது வந்து அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இந்த மாதிரி வேகத்தடை வரும். ஸோ இந்த ஸ்பீட் பிரேக் தாண்டினோடனே ரைட்டு உள்ளே கட் பண்ணிங்கன்னா அதாங்க அணைக்கட்டு. ஓப்பனில் தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜேட்டர்பாளையம் படுக்கை அணை. ஸோ இது வந்து ஒரு சின்ன டேம். ஸோ ஓரளவுக்கு இருக்குங்க கூட்டம், கார்லாம் வந்திருக்காங்க. ஓரளவுக்கு இருக்குது, மீன்லாம் செஞ்சு தந்துட்டுருக்காங்க, சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போவோம். நம்ம உள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பார்க்கு. நான் உங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த பார்க்கு காட்டுறேன். இப்போ இப்போ கொஞ்சம் வேலையாயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம். ஆமாங்க, வேலையாயிட்டுருக்கு. ஸோ மேலே வந்து கேட் பூட்டியிருக்குங்க, அதில் போய் அப்படி போகலாம். நமக்கு பிரச்சனை இல்லைங்க, நம்ம கீழே போயிட்டு கூட அப்படி மேலே ஏறிக்கலாம். நம்ம போகிறது தான். கூட்டம் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஓரளவுக்கு இருக்குது. கூட்டம்னு சொல்கிறதோட சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர். முன்னெல்லாம் இந்த மாதிரி இல்லைங்க, வண்டி நிறுத்தலாம் இந்த மாதிரி எந்த ஒரு செட்டப்பும் போடல. இப்போ வண்டி நிறுத்துறதுக்கெலாம் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. இந்த வெயிலில் நிறுத்துறதுக்கு பதிலாக அப்படி நிறுத்திக்கலாம்.
பட் கூட்டமாக இருக்கிற டைம்லாம் கஷ்டம் தாங்க. ஆடி பதினெட்டு அந்த மாதிரிலாம் டைம்லாம் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம போயிட்டு இப்போ நிழலில் நிறுத்திட்டு உங்களுக்கு இந்த இடத்த எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். மேலே விட மாட்டாங்களா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது பைக்குக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டோக்கனு, ஆளுங்களுக்கு வந்து 5 ரூபாங்க, ஒரு ஆளுக்கு 5 ரூபா. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் 10 ரூபா, அண்டு வண்டிக்கு 10 ரூபாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 20 ரூபா. ஸோ காரணம் உங்களுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன். நாங்கள் வண்டி நிறுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த நிழலில் தான் நிறுத்திருக்கோம், பிரச்சனை இல்லை. முன்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே போடலை, இப்போ வந்து இதெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் நிழலில் நிறுத்திக்கலாம். பட் நம்ம மேலே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதுசாக கேட்லாம் போட்டு வச்சுட்டாங்க, அதனால் நமக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நான் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து காட்டுறேன், முடிஞ்சால் அங்கே மேலே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அங்கே நிற்குதுங்க. ஸோ அப்படி தான் நடந்து வந்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பக்கமும் பாத்ரூமு அந்த மாதிரிலாம் இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, ஓ அளவாக தண்ணி இருக்குன்னு வைங்களேன். ஸோ ரொம்ப அதிகம் இல்லை, கரெக்டான தண்ணி அங்கே ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு இப்படி தண்ணி போகுது. ஸோ எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ தண்ணி ஓரளவுக்கு இருக்குன்னு வைங்களேன் அந்த இடத்த கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் மேலே தான் அளவு பண்ணுறதில்ல, முடிஞ்சால் அந்த பக்கம் போய் பார்க்கலாங்க. இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேலி இருக்காதுங்க, வண்டி நிறுத்திட்டு மேலே ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படியும் வரலாம், வந்து அதில் இறங்கி அந்த பக்கம் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. நடந்து போயிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வீடியோவில் அவ்வளோக்கா தெரில, அங்கே பார்த்திங்கன்னா ஆளுங்க இருப்பாங்க, அவங்க அந்த பக்கமாக போயிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா தெரியுது இல்லையா? ஸோ அங்கே ஆளுங்க இருக்காங்க, தண்ணி அந்த பக்கம் வந்து அப்படி தாங்க போகும். இதுதான் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும், அவங்களுக்கு முடிஞ்சால் அந்த பக்கம் காட்டுறேன். சரி ஓகேங்க, இப்போ வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு கேட்டோம், அங்கே கடைக்காரர் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட கேட்டோம் ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு, உள்ளே தாங்க இறங்கி போகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த வாய்க்காலை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் தாங்க நம்ம அங்கே போக முடியும். அதான் ஃபோன்லாம் இருக்குது, போகிறப்ப ஆள் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆளை கம்மியாக, ஆனால் வலிக்கிருச்சு அப்படின்னா உழுந்துரும். ஸோ அதுதான் ஃபோனில் நினைஞ்சிரும், அதுதான் என்ன பண்ணுறேன்னு தெரில. பார்த்து பா, ஒரு வழியாக வந்தாச்சுங்க இந்த பக்கம். ஸோ அங்கேருந்து நான் வீடியோ எடுத்தேன்னா அந்த பக்கம் கிராஸ் பண்ணி அப்படியே நடந்து வந்துட்டோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு 2-3 இடத்துல இப்படி நல்லா வலிக்கிருச்சு, கையில் வச்சுக்கிட்டோம். ஸோ ஒரு கேரி பேக் வச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து அப்படியே நடந்து வந்துட்டோம். ஆள் ஒன்றும் பெருசாக இல்லை, நடந்து வர ஆள் தான். ஏன்னா என்ன வலுக்குது, பயங்கரமாக வலுக்குது, நான் உங்களுக்கு கீழே காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல நின்று வீடியோ பேசிகிட்டு இருந்தேன், அந்த இடத்துல அப்படியே குதிச்சு இப்படியே வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி பார்த்திங்கன்னா கம்மி தான், ஸோ முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. நடுவில் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே குழி குழியாக இருக்குது, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஆழமாக இருந்தது, மற்றபடி ஆழம் ஒன்றும் இல்லை. தண்ணி ஃபோர்ஸு தான், ஸோ அங்கேருந்து வர்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொஞ்சம் இழுத்துட்டு போச்சு, அவ்வளோதான். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்துட்டு போகுது, மற்றபடி இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் வலுக்குதுங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வியூ. ஸோ அந்த இடத்துல இருக்குது, அந்த பக்கம்லாம் கேட் போடாமல் இருந்தால் அப்படி வந்துருக்கலாம், கேட் போட்டாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இறங்கி இப்படியே நடந்து போகலாம். இந்த இடத்துல முன்னே தண்ணி வருங்க, இப்போ வரதில்லை. இதுக்கு அந்த பக்கம் வேணால் தண்ணி வரும்னு நினைக்கிறேன், நான் வேணால் அது போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் தண்ணி வரும், அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோம்னா இப்படி எல்லாம் இதில் சர்க்கிள் விட்டு விளாடுவோம் அந்த இடத்துல. ஸோ அந்தளவுக்கு இருக்கும் அந்த இடம், ஃபுல்லாகவே தண்ணி போகுங்க. இங்கே ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆறு இருக்கும், அங்கே நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மணல் இருக்கும். ஸோ இந்த பக்கம் இதே ஆறு போகுது இல்லையா, இதே மாதிரியே அந்த பக்கமும் இந்த கரைக்கு அந்த பக்கமும் ஒரு ஆறு போவோம். ஸோ இந்த ஆறை கிராஸ் பண்ணி அங்கே போயிட்டு கபடி விளாடுவோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால். அந்த இடத்துல மணல் இருக்கும், இப்போ அது நீந்திட்டு போக முடியாது, அந்த இடம் கொஞ்சம் ஆழம். அங்கே போயிட்டு அங்கே கபடி விளாடுவோம், அந்த நடுவில் மண் தெரியுது இல்லையா மணல், ஸோ அந்த இடத்துல போய் விளாடுவோம், நல்லாயிருக்கும் அங்கே. இப்போ இந்த இடமும் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வரல, எல்லாமே பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. ஸோ அங்கே அந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நான் அங்கே போயிட்டு காட்டுறேன். ஸோ அந்த கல்லி மேலே தான் பார்த்தீங்கன்னா நடந்து போயாகணும். ஸோ அப்படி இப்படி 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 நடந்து போகிறாங்க, ஆம்பளம் கூட ஒரு தண்ணியில் அடிக்கடி, அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து போகணும். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபேமிலிலாம் இருக்காங்க, ஸோ ஃபேமிலியாக வந்து அந்த இடத்துல குளிச்சுட்ருக்காங்க, மீன் வேணுனாலும் இங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரெயின் பாலம் ஒன்று இருக்கும், நான் ஜூம் பண்ணி காட்டுறதுங்க. ஸோ அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கே ட்ரெயின் பாலம் ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் போவோம், அங்கேருந்து அப்படி போவோம். ட்ரெயின் போச்சுன்னா காட்டுறேன், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போச்சு, மறுபடியும் போச்சுன்னா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அங்கே கிட்டால போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். கீழே இறங்கியாச்சுங்க, இறங்கி தான் நடந்து போனோம், ஏன்னா கல் ஒவ்வொரு கல்லுக்கும் பார்த்திங்கன்னா தூரம் அதிகமாக இருக்குது. இங்கே பிரச்சனை இல்லை, இந்த இது இருந்தனால எங்களால் அங்கேருந்து வர முடியல. இப்போ வேணால் இந்த கல் ஏறி மேலே போய்க்கலாம், ஏன்னா அதுக்கு மேலே அங்கே கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அப்படியே மேலே ஏறி போய்க்குவோம். ஒரு வழியாக வந்தாச்சுங்க, இங்கே தண்ணிக்கிட்ட தான் இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நல்லா வருது.
பாருங்க பாம்பு கட்டுகிரின்னா அது தண்ணி பாம்பு இல்லையா எப்படி போகுது பாருங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள பாம்பு இருந்தது காமிச்சேன் இல்லையா ஸோ அது தெரியாமல் அங்கே வேறு குளிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு இங்கேயே தான் வேலை போலீங்க அந்த பக்கம் போகவே மாட்டேங்குது இல்லையா அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டோங்க நாங்கள் பாம்பு பார்த்தோம் இல்லையா அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல தான் பாம்பு பார்த்தது அந்த இப்படியோ ரெண்டு உயிரை காப்பாற்றியாச்சு அதனால் பிரச்சனை இல்லை யார் இந்த ரெண்டு உயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுனா இன்னொன்று ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்து உயிரை காப்பாற்றுறது பெரிய விஷயமா போச்சு ஏன்னா அங்கே பக்கத்துலேயே பாம்பு இருந்தது இறங்கி நடந்த ஒரு பயமாக இருந்தது எப்படியும் ஒன்று வந்தாச்சு சரிங்களா குளிச்சுட்ருக்காங்க இவங்ககிட்ட இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க இவங்க எப்படி சொல்லிட்டோம் அந்த பக்கம் பாம்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து குளிங்கன்னு சொல்லியாச்சு சரி நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்து சேஃபாக குளிச்சுட்டு போங்க சுற்றி முற்றி பார்த்துக்கோங்க தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு குளிங்க ஏன்னா நம்ம சேஃப் ஃபஸ்ட்டு முக்கியம் இல்லையா அதே மாதிரியே ரொம்ப ஆழமாக இருக்கிற பகுதிக்கெலாம் போக வேண்டாம் கொஞ்சம் முன்னாடியே குளிச்சுட்டு வந்துக்கலாம் பார்க்க வந்தாச்சு இதாங்க உள்ள என்ட்ரன்ஸு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகணும் இது வந்து பார்க் ஸோ இது வந்து சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு பார்க்குங்க குழந்தைங்க வந்தால் விளாட்றதுக்கு கொஞ்சம் உள்ளே வந்து இதெல்லாம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் ஓடுது பாருங்களேன் சரி அங்கே பொம்மையில் வச்சுருப்பாங்க மான் பொம்மை அப்புறம் கிளி பொம்மை அந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் உள்ளே பாருங்கள் அங்கே ஒரு காண்டாமல் இருக்குமோ அது என்னது எரும் மாடாது அது ஆடு மாதிரிலாம் இருக்குது காட்டெருமை சரி ஓகேங்க இதான் பார்த்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ செடியெலாம் இல்லைங்க கம்மியாக இருந்தது இப்போல்லாம் வளர்ந்துருச்சு எல்லாம் கல்வெட்டு போச்சு வச்சுருக்காங்க மரத்தில் பார்க்கு பூங்காலாம் இருக்குங்க சி ரெண்டு ஒன்று தானா பார்த்தீங்கன்னா தூரிலாம் இருக்குங்க எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கலாம் எல்லாம் பாருங்கள் உடச்சி வச்சுருக்காங்க நாங்களாம் வந்தப்பெல்லாம் நல்லா இருந்தது இப்போல்லாம் உடச்சி வச்சுட்டாங்க குழந்தைங்க வந்தால் விளாட்லாங்க நல்லாயிருக்கும் ஸோ நான் உங்களுக்கு இதை சுற்றி காட்டிகிட்டே கிளம்புறது தாங்க ஏன்னா காட்டாமல் போகக்கூடாது இல்லையா ஸோ பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டணும் அதுக்காக வந்தேன் உங்களுக்கு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம் இங்கேயே குளிச்சுட்டு நீங்கள் சாப்பாடு கட்டி எடுத்துருந்தீங்கன்னா அப்படி வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நீங்களே ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் ஸோ தான் பார்த்து இந்த இந்த மாதிரி எல்லாம் தூரிலாம் இருக்குங்க தூரி இவ்வளோ தான் அதாவது தூரினா என்ன சொல்கிறது இந்த மாதிரி விளையாட்டு போகிற ஊஞ்சல் அப்புறம் இந்த சர்க்கிள் இந்த இது பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி இருக்கு இல்லையா ஆனால் போட் எதுவும் இல்லை இப்போதைக்கு ஒர்க் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன் ஆனால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல இது பார்த்திங்கன்னா பார்க்கோட எண்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை ஊஞ்சல் அப்புறம் அந்த விளையாட்டுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ புதுசாக எல்லாம் வச்சுருக்காங்க அந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுக்கு வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது என்ன சொல்கிறது வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணலாம் சரி ஓகேங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் பாய்